நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 17 முதல் ஜூன் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 21/6/2024 பௌர்ணமி திதி வருகிறது. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2 இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம், ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது. கொண்டாட்டம் ராசிநாதன் வந்தால் நினச்சதை காரியம் கைகூடும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் திண்டாட்டம் என்று சொல்வது உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நிலை. அப்போ ஏழரை சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதுவும் முதல் சுற்று 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இளைஞர்களுடைய கல்வி கொஞ்சம் சரியில்லாத சூழலாக அமையும். ஆனால் 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை என்று வழி வகுத்துட்டு போகும், நல்லது செஞ்சுட்டு போகும் இந்த சனி பகவான். இருந்தாலும் இப்பொழுது சனி வக்ரகதியில் இருப்பதால் ஜென்ம சனி என்ற கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க, விழிப்புணர்ச்சியோடு இருங்க, சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தல்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயில் போகுது. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி தேவை. இந்த 3 இடத்துல ராகு இருக்கிறது நன்மைகளை தருமா அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் மற்றபடி 3 ராகு இருப்பது என்பது மிக உயரிய பலனை ராகு பகவான் தருவார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மொத்தத்தில் இந்த 3 இடத்தில் ராகு பகவான் இருந்தால் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 500 எதிர்பார்க்குற இடத்துல 500 கட்டியே கிடைக்கும். அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு இமாலய வெற்றியை தேடித்தருவார் இந்த ராக பகவான். இந்த 4 இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பு தான். சொந்தமாக வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாங்க, மலை வாங்க, தோட்டம் தடவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க ஆசைப்படுவீர்கள், அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இருந்த போதிலும் சனி பார்ப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகப்படியாக காலை வைக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாயில் வீடு வாங்கணும்னா அதை மட்டும் பாருங்கள். சிலருக்கு சனி பார்ப்பதால் பழைய வீடு கூட வாங்கி கொடுக்கும். புது வீடாக வாங்கிறத விட பழைய சனி பார்க்குறாருல்ல, பழைய வீடாக வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க, சூப்பருங்க. ஏன் அப்படின்னா 5 இடத்துல குரு இருந்தால் 9 பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறேன். அப்போது 1, 5, 9 சிறப்பாக இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக
சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும், பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆறுக்குடைய புதன் ஆறில் இருக்கார், சூரியனும் இருக்கார், அஞ்சிக்குடைய சுக்கிரன் ஆறில் இருக்கார். அப்போ பிள்ளைகளால் வருமானம், பிள்ளைகளால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடங்களில் மூக்க நோய்ச்சி சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அசிங்கம் அவமானங்களை சந்திப்பீர்கள். எச்சரிக்கையோடு இருங்க. அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்கள், இல்லை வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, உத்தியோகம் பார்க்குற இடத்துல ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கடனை வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க, இஎம்ஐ கட்ட முடியலன்னா உங்களுக்கு பிரச்சனை தானே. அதனால தான் அந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம், விழிப்புணர்ச்சி தேவை. ஆனாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுகிறது, விரைந்து காணப்படுகிறது. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை உயர்கல்விக்கு எதற்கு சென்ற சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிக்கப் போகிறீர்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு போகிறேன் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வாங்க, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஸோ உங்களை பொறுத்தவரையும் சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது. மொத்தத்தில் பதினோராம் இடத்தை குரு பார்த்தால், ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், தொழிலில் கடனை வாங்கி, எவ்வளோக்கு எவ்வளோ கடனை வாங்கி தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பொருளாதாரத்தில் பெரிய அற்புதமான ஒரு நிலையை அடையப் போகிறீர்கள். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும், தந்தையால் செலவினங்கள், தாய் மாமனால் செலவினங்கள் ஏற்படும், மனைவி மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த வாரம் நிச்சயமாக யோகமான ஒரு வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.